பாதுகாக்கப்படாத பலம் ரெண்டு மடங்கு பலவீனம் உள்ளது. Unguarded strength is double weakness. ஊற்று என்னைக்கு சுரந்தது? அவரோடு நமக்கு ஒரு உறவு மலர்ந்த நாளில் நமக்குள்ள ஜீவ ஊற்று சுரந்தது. கட்டுக்கடங்காத ஆவல் ஊற்று எடுத்தா அது காவலை உடைச்சிரும். ஓகே, ஆனால் காவல் பலமாக இருந்தால் உள்ள சுரக்கிற ஜீவ ஊற்றை அந்த காவல் காத்துக்கொள்ளும். எல்லா காவலோடும் சிலருடைய இருதயத்தில் காவல் இருக்கு, சிலருடைய இருதயத்தில் ஆவல் இருக்கு. காவல் வேற ஆவல் வேற. இன்னும் அதை நான் கொஞ்சம் திருத்தமாக சொல்லணும்னா, சிலருடைய உள்ளத்தில் கட்டுக்கடங்காத ஆவல் இருக்கு, சிலருடைய உள்ளத்தில் கட்டுக்காவல் இருக்கு. எஸ், கட்டுக்கடங்காத ஆவலோட போராடுவது ஒரு அனுபவம். அந்த மாதிரியான போராட்டம் எதுவும் உள்ள எழுவதற்கான வாய்ப்பே இல்லாத அளவிற்கு ஒரு கட்டுக்காவலோட இருதயத்தை காத்து கொண்டிருக்கிறது இன்னொரு அனுபவம். விழிப்பாக இருக்கிற மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு கட்டுக்காவல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எஸ், 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல்ன்ற மாதிரி 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு. அப்போ ஆவலை கட்டுப்படுத்தணும், ஆவலை செயலிழக்க செய்யணும் அப்படின்னா காவலை பலப்படுத்தணும். காவலை பலப்படுத்தாமல், கட்டுக்காவலை பலப்படுத்தாமல் நமக்குள்ளே சுரக்கிற ஊற்றை காத்துக்கொள்ள நம்மளால் முடியாது. ஆவல் தலை தூக்கலை அப்படின்னா காவல் ரொம்ப பலமாக இருக்குன்னு அர்த்தம். கட்டுக்காவல் பலமாக இருக்கு. 1ஆம் காவலை உடைச்சி வந்தாலும் 2ஆம் காவல் பலமாக இருக்கு. 2ஆம் காவலை உடைச்சி உள்ளே வந்தாலும் 3ஆம் காவல், 4ஆம் காவல் பலமாக இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ உள்ள ஆவல் தலை தூக்குது அப்படின்னா உள்ளத்தில் காவல் பலமாக இல்லை. எஸ், விழிப்பாக இல்லை. சொல்லுவாங்க, பாதுகாக்கப்படாத பலம் 2 மடங்கு பலவீனம் உள்ளது. Unguarded strength is double weakness. Yes. சொன்னவர் யாருன்னு நான் மறந்துட்டேன். ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்றை தந்திருக்கிறாரு, அதை நாம் பாதுகாக்கலை அப்படின்னா அது நம்மளை 2 மடங்கு என்னவாக்கிறோம், பலவீனமாக்கிறோம். சிலருக்கு உள்ளம் இருக்கு. உலக மனுஷங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? உள்ளம் இருக்கு. அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற உள்ளத்துல தான் ஜீவ ஊற்று இருக்கு. ஆமென். நாம் எந்த விதத்தில் விசேஷமானவர்கள் அப்படின்னா, நம்மளை விசேஷமானவர்களை ஆக்குனதே நமக்குள்ள சுரக்கிற அந்த ஜீவ ஊற்று தான். எஸ், ஹல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ ஊற்று சுரக்கிற ஒரு உள்ளம் அருளப்பட்டிருக்கு. பெரிய பாக்கியம். எஸ், என் வாழ்க்கையின் போக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஊற்று என் உள்ளத்துல தான் இருக்கு. ஆமென். இப்படிப்பட்ட உள்ளத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆவிலே புது பாட்டுக்கள், என் நெஞ்சிலே ஜீவ ஊற்றுக்கள், இயேசு என்னை தேடி வந்ததா, நேசர் என்னை மீட்டு கொண்டதா, இயேசு என்னை தேடி வந்ததா, நேசர் என்னை மீட்டு கொண்டதா. உலக மனுஷனுடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயம் செய்வது அவன் உள்ளத்தில் காணப்படுகிற ஆவல், கட்டுக்கடங்காத ஆவல் எங்கெங்கே அவனை இழுத்துட்டு போகுது, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அநேக உள்ளத்தில் பெருகி இருக்கிற ஆவல் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணியது, அடிச்சுட்டு போகுது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது அவருடைய உள்ளத்தில் சுரக்கிற ஜீவ ஊற்று. சிலர் உள்ளத்தில் கட்டுக்கடங்காத ஆவல் சுரக்குது. சிலருடைய உள்ளத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கையை மாற்றுகிற, அவருடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயம் செய்கிற, அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கை எல்லா விதத்திலும் அந்த உள்ள சுரக்கிற ஜீவ ஊற்று தான் நிர்ணயம் செய்கிறது. ஆமென். நம்மளை ஊற்று நடத்துறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முன்னாடி உள்ளத்தில் பொங்குன, உள்ளத்தில் சுரந்த ஆசைகள் நம்மளை நடத்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் நம்ம உள்ளத்தில் அனுதினமும் சுரக்கிற ஜீவ ஊற்று நடத்துது. எஸ், இதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்ற தந்தாரு. ஆசைகள் நிறைஞ்சிருந்த உள்ளத்தில் அவருடைய ஜீவ ஊற்று சுரக்கும்படியான ஊற்று கண்ணா தெரிந்து கொண்டாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொந்தளிக்கும் மலைகள் என் மேல் மோதிற்று, துர்ஜன பிரவாகம் என்னை மூடிற்று, மனம் நொந்து மறுதலித்த என்னையே மாற்றி மறு வாழ்வு தந்த இயேசுவே, என் நாவிலே புது பாட்டுக்கள், என் நெஞ்சிலே ஜீவ ஊற்றுக்கள், இயேசு என்னை தேடி வந்ததா, இயேசர் என்னை மீண்டு கொண்டதா. அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. நம்மை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து என்னைக்கு அவரோட நமக்கு ஒரு உறவு மலர்ந்துச்சோ அந்த நாளில் தானே நமக்குள்ள ஜீவ ஊற்றும் சுரந்துச்சு. ஊற்று என்னைக்கு சுரந்தது? அவரோடு நமக்கு ஒரு உறவு மலர்ந்த நாளில் நமக்குள்ள ஜீவ ஊற்று சுரந்தது. அப்போ ஊற்று எதனால கடந்து வந்துச்சு? அவருக்கு நமக்கு இடையில மலர்ந்த அந்த உறவின் அடையாளம் தான் நமக்குள்ள சுரக்கிற ஊற்று. எஸ், ஊற்று ஜீவ ஊற்று உள்ள சுரக்குதுனாலே ஆண்டவருக்கும் அந்த மனுஷனுக்கும் இடையில உறவு மலர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஆமென். உறவு மலர்ந்ததுனால தான் தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து கேள்வி. ஊற்று வந்ததே உறவுனால. ஓகே, ஊற்று வந்தது எதுனால? உறவுனால, அதாவது அவரை விசுவாசிச்சதுனால. அப்போ உறவின் நிமித்தம் உண்டான ஊற்றை அவரோட உறவாடி உறவாடி தான் காத்து கொள்ள முடியும். ஆமென். ஊற்று சுரந்ததே உறவுனால. ஓகே, சுரக்கிற ஊற்று எப்படி காத்து கொள்ளலாம்? உறவாடி 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 உறவாடி. அப்போ உறவின் நிமித்தம் சுரக்கிற ஊற்றை அவரோடு நமக்குள்ள உறவின் நிமித்தம், நமக்குண்டான உறவின் நிமித்தம் நமக்குள் சுரக்க ஆரம்பித்திருக்கிற அந்த ஜீவ ஊற்றை அவரோடு உறவாடி உறவாடி காத்துக்கொள். ஊற்றை காத்துக்கொள்ள உறவாடு என்பதே ரகசியம். ஆமென். திரும்பவும் சொல்றேன், ஊற்றை காத்துக்கொள்ள அவரோட உறவாடு. உறவின் நிமித்தம் உனக்குள்ள சுரந்த நித்திய ஜீவ ஊற்றை காத்துக்கொள்ள அவரோடு உறவாடு. ஆமென். மறுபடியும் மறுபடியும் உறவாடு. நாள் முழுவதும் உறவாடு. அப்ப ஊற்று எப்படி காத்துக்கொள்ள முடியும்? உறவாடி உறவாடி. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. சிலருக்குள்ள ஆவல், சிலருக்குள்ள ஊற்று எடுக்கிற கட்டுக்கடங்காத ஆவல் ஆவல் காவலை உடைச்சிருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் எப்படி கரையை உடைக்குதோ அது மாதிரி சிலருக்குள்ள பெருக்கெடுக்கிற ஊற்று எடுக்கிற ஆவலை என்ன செய்யுது? காவலை உடைச்சிருக்கு. ஆனால் சிலரது வாழ்க்கையில் காணப்படுகிற ஆவல் அவர்களுக்குள்ள காணப்படுகிற ஜீவ ஊற்று காத்துக்கொள்ளுது. ஆமென். ஆசைகள் ஊற்றெடுத்தா, தவறான ஆசைகள், கட்டுக்கடங்காத ஆவல் ஊற்றெடுத்தா அது காவலை உடைச்சிரும். ஓகே. ஆனா காவல் பலமா இருந்தா உள்ள சுரக்கிற ஜீவ ஊற்ற அந்த காவல் காத்துக்கொள்ளும். கொஞ்சம் உறவாட அஜாக்கிரதை இருந்தாலும் உள்ள ஆவல் பெருக்கெடுத்துரும். உறவாடுற அவரோடு மறுபடியும் மறுபடியும் உறவாடுற உள்ளத்துல தான் என்ன இருக்கும்? காவல் இருக்கும். இன்னைக்கு உறவாடுற அனுபவத்தை நாம அஜாக்கிரதையா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன எடுத்துரும்? கட்டுக்கடங்காத ஆவல் ஆவல் உண்டாயிரும். அநேகருடைய உள்ளங்கள்ல காவல் காணப்படுறதுக்கு பதிலா என்னதான் மிகுந்திருக்கு? ஆவல், கட்டுக்கடங்காத ஆவல். அவரோடு உறவாடுறதுக்கு பதிலா மறுபடியும் மறுபடியும் உறவாடுவதை தெரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் நம்முடைய உள்ளத்தில் இன்னைக்கு சுரக்கிற கட்டுக்கடங்காத ஆவல். இப்போ மனுஷனுக்கு ஆவல் நல்லா பரிச்சயம். எபேசியர் 2 நம்ம வாசிக்கிறது போல, முன்னாட்களில் முற்காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமா, நம்முடைய மாம்சமும் மனசும் நம்முடைய மனசும் விரும்பினவைகளை செய்து, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து விரும்பினவைகளை செய்து செய்து. ஹalleluya. நம்முடைய விருப்பம் நம்முடைய உள்ளத்துல ஊற்றெடுத்த கட்டுக்கடங்காத ஆவல் ஆசைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் போக்கே என்ன செஞ்சு மாற்றுச்சு. அப்ப கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கட்டுக்குள்ள வராத ஏதோ ஒரு ஆவல். கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு பின்னாடி இருப்பது எல்லாமே கட்டுக்கடங்காத ஏதோ ஒரு ஆவல் ஆவல் ஆவல். ஆண்டவர் காவல் காவல்னு சொன்னா பிசாசு காவல் வேணாம்பா, ஆவல் 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 தாண்டா உனக்கு முக்கியம். நீ எல்லாம் ஆவல்லையே பிறந்து ஆவல்லையே வளர்ந்து ஆவல்லையே மடிந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன் காவல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பிசாசு என்ன செய்யறான்? கட்டுக்கடங்காத ஆவலை தூண்டி விடுறான். எல்லா கவுன்சிலிங்லையும் எல்லா தனிப்பட்ட ஆலோசனையிலையும் பேசுகிற பொழுது பர்சனல் வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையிலேயே நாம் சில சமயங்களில் நம்முடைய ஜெப குறைவுகள் காணப்படுகிற பொழுது உள்ளத்தில் சத்துரு எதை தூண்டி விட்டுறான்? கட்டுக்கடங்காத ஆவல். நம்மளாலேயே அந்த ஆவலை கட்டுப்படுத்த முடியலன்னா இட்ஸ் எ டிமோனிக். அதுக்கு பின்னாடி ஒரு பெய்தன இருக்கு. அந்த கட்டுக்கடங்காத ஆவல் உள்ள தலை தூக்கிடுச்சுன்னா அதனுடைய அவுட்வர்ட் சிம்டம் தான் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையில் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் போனதுக்கு காரணமே உள்ள பொங்குகிற கட்டுக்கடங்காத ஆவல். அவங்களாலேயே அவங்களை என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்தி கொள்ள முடியல. நம்ம மேல நமக்குள்ள கண்ட்ரோலை இழக்க செய்ய பிசாசு யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் ஆவல், ஆசைச்சைகள்.